மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்தவர்தான் காயத்ரி வயது முப்பது இவருக்கு மேட்ரிமோனி மூலமாக மாப்பிளை பார்த்திருக்கிறார்கள் இதில் தஞ்சாவூர் ஜெயலட்சுமி நகரை சேர்ந்த விவேக்ராஜ் என்பவருக்கும் காயத்ரிக்கும் பொருத்தம் வர கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி திருமணமும் நடந்திருக்கிறது விவேக்ராஜ் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில்தான் விவேக்ராஜ் பல பெண்களுடன் நெருக்கமாகவும் பெண்களுடன் அரை நிறுவனத்தில் இருப்பது போன்ற போட்டோக்களும் அவருடைய செல்போனில் இருந்ததைக் கண்டு காயத்ரி அதிர்ச்சியடைந்தார் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக உடனடியாக தஞ்சாவூர் டிஐஜி அலுவலகத்தில் வழக்கறிஞரான ஜீவா குமரன் வந்து காயத்ரி பரபரப்பான புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இது குறித்து காயத்ரி கூறுகையில் திருமணம் முடிந்த சில மாதங்களுக்கு பிறகு நானும் என்னுடைய கணவரான விவேக்ராஜும் சென்னையில் உள்ள அவருடைய அக்கா வீட்டுக்கு சென்றுவிட்டு ரயிலில் தஞ்சாவூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் அப்போது விவேக்ராஜின் அக்கா குழந்தைகளுடன் அவருடைய செல்போனில் எடுத்த போட்டோவை எனக்கு அனுப்புவதற்காக அவருடைய செல்போனை நான் எடுத்தேன் அதில் விவேக்ராஜ் பல பெண்களுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் அவர் நிறுவனமாக பல பெண்களுடன் வாட்ஸ்அப்பில் பேசும்போது எடுத்த ஸ்கிரீன்ஷாட் ஃபோட்டோஸ் ஆகியவையும் இருந்ததைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் பல பெண்களுடன் தொடர்புடைய ஒருவரையாக நான் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டோமோ என எனக்கு ஒரே அழுகையாக வந்தது பின்னர் நான் விவேகராஜிடம் உங்கள் செல்போனில் அசிங்கமான போட்டோஸ் இருக்கிறதே என கேட்டதற்கு அதை பற்றியெல்லாம் நீ கேட்கக்கூடாது இதை பற்றி வெளியேவும் பேசக்கூடாது மீறி யாரிடமாவது சொன்னால் தொலைத்து விடுவேன் எனவும் என்னை மிரட்டினார் அவருடைய குடும்பத்தாரும் அவரை போலவே என்னை மிரட்டினார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நானும் கர்ப்பமாக இருந்தேன் போட்டோஸ் குறித்து விவேக்ராஜிடம் கேட்ட ஆத்திரத்தில் அவர் என்னுடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய முயன்றார் இதில் எனக்கு கருவும் சிதைந்து இரத்தப்போக்கும் ஏற்பட்டது அதன் பின்னர் இது குறித்து போலீசில் புகார் அளித்தால் நியாயம் கிடைக்கும் என கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி எஸ்பி அலுவலகத்தில் புகாரம் அளித்தேன் எஸ்பியின் உத்தரவின் பேரில் தஞ்சாவூர் அனைத்து மகளிர் போலீசில் புகாரம் அளித்தேன் ஆனால் அவர்கள் இதை முறையாக விசாரிக்கவில்லை இதனால் மீண்டும் எஸ்பியிடம் முறையிட்ட பிறகு மகளிர் போலீசார் கடமைக்காக விசாரணை மேற்கொண்டனர் மேலும் நான் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யவில்லை விவேகராஜை தப்பிக்க வைக்கும் நோக்கத்திலேயே அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் செயல்பட்டனர் விவேக்ராஜுக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் திருமணமும் நடந்திருக்கிறது அந்த பெண்ணிடம் அவர் தாலிப தாலிபத்திரம் என பேசும் ஆடியோவும் இருக்கிறது பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததை மறைக்க நகை பொருட்கள் பணம் என வரதட்சணை வாங்கிக் கொண்டு திருமணம் செய்து என்னையும் ஏமாற்றியிருக்கிறார் உரிய விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் அவர் கொடுத்ததும் மகளிர் காவல்நிலைய போலீசார் நடவடிக்கை எடுக்காததில் நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் இதனால் தஞ்சாவூர் டிஏஜி அலுவலகத்தில் ஆதாரங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி என் வழக்கறிஞருடன் வந்து புகாரும் கொடுத்திருக்கிறேன் என்று கூறினார் இளம்பெண் இளம்பெண் புகார் தொடர்பாக அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டரான ரதிமதியிடம் கேட்டபோது விவேக்ராஜ் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் வீடியோ காலில் ஆபாசமாக பேசியிருக்கிறான் எதிர்முனையில் பேசிய பெண்களும் அரை நிறுவன ஆடையுடனே இருந்திருக்கிறார்கள் இது குறித்து விவேக்ராஜ் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் விவேக்ராஜ் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்திருக்கிறோம் காயத்ரி தரப்பில் சொல்வது போல் சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்றால் விவேக்ராஜுடன் தொடர்பில் இருந்த பெண்கள் புகார் அளிக்க வேண்டும் விருப்பத்தின் பேரில்தான் அவர்கள் பேசியிருப்பதாக தெரிகிறது அதைத் தவிர விவேக்ராஜுடன் தொடர்பில் இருந்த பெண்கள் அனைவருமே திருமணம் ஆனவர்கள் என்பதால் அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொண்டிருக்கிறார் உயரதிகாரிகள் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனைப்படி வழக்கு பதிவு செய்து விவேக்ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார்